என் இனிய தமிழ் திரைப்படங்களின் படைப்பாளிகளே, தொழில்நுட்ப கலைஞர்களே, பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, இந்த அஞ்சல்துறை படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு நான் வந்து கலந்து கொள்வதற்கு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். திரு ஏ ஆர் ரவி அவர்களுடைய இயக்கத்திலே, அவர் பேர் பக்கத்திலேயே அபாய பகுதி மாதிரி போட்டிருக்கு, தொட்டா எங்க ஷாக் அடிச்சிருக்கோம் பயமா இருக்கு. அந்த அபாய பகுதி தான் இந்த படத்தின் வெற்றி பகுதியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்படி ஒரு டேரிங்கா ஒரு ஸ்டாம்ப்ல அபாய பகுதின்னு போட்டு ஒருத்தர் படம் எடுக்கிறாரு, அவருடைய தைரியத்தை பாராட்டுகிறேன். இந்த படத்துல நிறைய விஷயம் இருக்கும் போல தெரியுது. ஒரே கைத்தட்டலா இருந்தது, ஒரே அனல், உள்ள ஜாஸ்தி சூடா இருக்கு, அது மேடையில சகோதரி நமிதா அவர்கள் கலக்கி கொண்டிருக்கிறார்கள். மெட்ராஸில் இன்னைக்கு கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்தது வெளியே, இங்கே ஜாஸ்தியாக இருக்கு. இது இதமான சூடாகவே இருக்கட்டும். இந்த படத்தின் தயாரிப்பாளர் சின்னிச்சாமி அண்ணன் அவர்கள் எங்கள் பகுதியை சேர்ந்தவர். ரொம்ப அமைதியாக ஒன்றும் தெரியாத ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இந்த படத்தின் வெற்றி அந்த அண்ணனை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த திரைப்படத்திலே பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்க்ளூடிங் இப்போ ஆணி அடிச்சுட்டு இருக்கிறவர்கள் எல்லா கலைஞர்களையும் நான் பாராட்டுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். படத்தின் கதாநாயகன் எங்க இருக்கார் அவரு? நீங்கள் தான் எழுந்திரீங்க. உங்கள் பேர் மோகன். அவர்களுக்கு எல்லாரும் ஒரு கரகோஷம். இன்னொரு கதாநாயகன் நாராயணன் அவர்களுக்கும் கரகோஷம். அடுத்தது இயக்குனர் திரு ரவி அவர்களுக்கும் கரகோஷம். தியேட்டர்கள் ரொம்ப நாள் நிறைய படங்கள் ஓடுறது இல்லை, அங்கே கை தட்டுறது டைரக்டர்களுக்கு காதுகளுக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே படம் காணாம போயிருக்கு. இதுக்கு காரணம் நிறைய இருக்கு. திரையுலகத்தை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு ஒரு சுதந்திரமான சுவாச காற்றை சுவாசிக்கும் அளவுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சினிமாவை விடுதலை வாங்கி தந்திருக்கிறார்கள். அந்த விடுதலையை நாம் இன்னும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. தயாரிப்பாளர்களும் சரி, இதர பெப்சி அமைப்பாளர்களும் சரி, ஒற்றுமையாக இருந்து இந்த திரையுலகத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு தயாரிப்பாளர் புதிதாக வெளியூரிலிருந்து வந்தால் அவரை ஒரே படத்தோடு அவரை எப்படி திருப்பி அனுப்புறது என்ற குறிக்கோளோடு செயல்படாமல் அவரை இங்கேயே தங்க வைத்து இருக்க வைத்து வீடு வாசல்கள் வாங்கி இங்கேயே குடியமரச் செய்து நம் திரையுலகத்துக்கு அவர்களை மேலும் மேலும் பயன்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு நாம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த நியாயம்தான் நம்ம இடத்திலே நிறைய பேர் இடத்திலே குறைவாக இருக்கிறது. அந்த நியாயத்தை நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்றால், அதை உணர்ந்து கொண்டோம் என்றால், திரையுலகத்தை யாராலும் அழிக்க முடியாது, திரைப்படங்களின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு நாள் ஓடினாலும் ஹிட் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படத்தை நம்ம கொண்டு வர முடியும் என்று கூறி, இன்னும் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ரிதேஷ், அது சவுண்டு, அதாவது இங்கே பிரசாத்தில் போடுற ஒரு பாட்டு ஏவிஎம்ல கேட்குது இனிமையாக, அது தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் கேட்கப்பட வேண்டும். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த படத்திற்கு பின்னால் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு
இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய அனைத்து உள்ளங்களும் நீங்கள் அந்த படத்தை நிச்சயமாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள். தமிழக மக்கள் நல்ல படங்களை வரவேற்பார்கள். அதனால தான் நான் எல்லாம் இன்னும் இந்த மேடையிலே ஏறி பேச முடிகிறது. அதற்கு பத்திரிகையாளர் நண்பர்களும் ஊடக நண்பர்களும் நிச்சயமாக உங்களுக்கு துணை இருப்பார்கள். வாழ்க 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 என்று கூறிவிடுகிறேன். இப்போ நீங்கள் அஜித் படத்தோட ட்ரெய்லர் சாங்லாம் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ இந்த படம் எல்லாம் வரும். இப்போ இங்க வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை பார்க்க மாதிரி ரொம்ப இந்த இனிய ஒலிநாடா வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அஞ்சல்துறை திரைப்படத்தின் சில பாடல்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. இசையமைப்பாளர் ஹிதேஷ் அவர்கள் எனக்கு நீண்ட நாள் நண்பர். என்னிடம் இந்த பாடல் ஒலிப்பதிவு வாங்கும் போதெல்லாம் அடிக்கடி பேசுவார். பாடல்களை பார்க்கும் பொழுது அதில் அவருடைய உழைப்பு தெரிந்தது. நிச்சயம் இந்த பாடல்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மேலும் புதிய இயக்குனர் திரு ரஃபி அவர்களும் புதிய தயாரிப்பாளரும் இன்றைக்கு திரையுலகத்திற்கு காலடித்து வைத்திருக்கிறார்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவர்கள் மேலும் நிறைய திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும், டெக்னீஷியன்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் இன்றைக்கு நமது திரைப்பட தொழிலாளர்கள் நல வாரியத்திலும் மற்றும் திரைப்படத்துறை சார்ந்த அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற பல அமைப்புகளிலும் உறுப்பினராகவும் முக்கிய அங்கத்தினராகவும் இருந்து திரைப்படத்துறைக்கு மிகப்பெரிய சேவைகளை யாருக்கும் தெரியாமல் மௌனமாக செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் மேலும் நமது திரைப்படத்துறை வலிமையடைந்து வருகிறது என்ற கருத்தை இங்கு பதிவு செய்து விரைவடைகிறேன். நன்றி, வணக்கம். அஞ்சல்துறை ஆடியோ ஃபங்க்ஷன் பண்றது எல்லாருக்கும் என்னுடைய பணிவாக தெரிஞ்சுக்கிறேன். சீஃப் கெஸ்ட் பணிவாக தெரிஞ்சுக்கிறேன். அஞ்சல்துறையோட மூணு சாங்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப அது வந்து பட்டை கிழக்கு இருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, மியூசிக் டைரக்டர் ஹிதேஷ் சார் வந்து அந்த சாங்ஸ் வந்து பக்காவாக கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ரியலி தேங்க்ஸ் டு மை டைரக்டர், தென் மை ப்ரொடியூசர் பி சின்னசாமி சார். எனக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவ் இந்த படத்தில் வந்து நாங்கள் மூணு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஜாலியாக வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து டைரக்டர் சூப்பராகவும் மேக்கிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, ஆர் எந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங் வந்து இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வீட்டுல போய் பயந்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு த்ரில்லிங் கொடுத்துருக்காரு. சோ நீங்க எல்லாரும் டிவியில பாக்குறாங்க, தியேட்டர்ல போய் பார்த்தேன். நீங்க எல்லாருக்கும் நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். அன்புக்குரிய அனைத்து திரையுலக தயாரிப்பாளர்களே, டைரக்டர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த அஞ்சல் துறை தயாரிப்பாளர் எங்க தெற்கிருந்து நாங்க வடக்க ஒரு டீம் வந்திருக்கிறோம். நாங்களும் இந்த திரையுலகத்தில் நல்லபடியா அண்ணன் உதயகுமார் அந்த மாதிரி எல்லாம் பேர் வாங்கணும் அப்படின்ட்டு நண்பர் பருத்திப்பள்ளி சின்னசாமி உழைப்பு அப்படின்னா அந்த அமைதி அவர் தான் உழைக்கிறதுக்கு உழைப்புங்கிறதுக்கு அவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வருவார். இந்த படத்தில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வீட்டில் நான் கூட இருந்திருக்கேன். இதில் எவ்வளோ கஷ்டங்கள் இந்த படத்தில் இருக்கிறது அந்த படத்தை பார்க்கும்போது தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு பகல் பார்க்காம மோகன் ஆகட்டும், நாராயணன் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்கிறது நீங்கள் எல்லாம் பார்த்து வெற்றிகரமாக ஓட வைப்பீங்க பாருங்கள். இதே மாதிரி ஒரு 100வது நாள் ஃபங்க்ஷனில் நம்ம எல்லோரும் சந்தித்து அதை பற்றி நம்ம பாராட்டுதலாக பேசுவோம். இசையமைப்பாளர் ஹிதேஷ் அவர்கள் வந்து இதுக்கு மேலே ரிதேஷ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொற்காலம் அமையணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மிக அருமையான இசை, ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விஷயமா இருக்கும். எல்லாருக்கும் மேலே எங்கள் ரஃபி சார், எங்கள் ரஃபி சார் வந்து அதிகம் பேச மாட்டாரு, ஆனால் அழகா செதுக்குவார். இந்த சினிமாவில் செதுக்கிற மிக மிக பெரிய ஒரு
இந்த திரையுலகத்தினுடைய சிற்பியாக அவர் திகழ போகிறார் வருங்காலத்தில். அது வந்து இந்த படம் பார்த்து தான் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த காலத்தில் வந்து முதல் படத்திலேயே தயாரிப்போட நிறுத்தி வெளியில் போகிற தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய பருத்திப்பிள்ளை சின்னிசாமி இன்னும் பல நூறு படங்களை தயாரித்து, பல நூறு நல்ல படங்களை தயாரித்து, இது மாதிரி அவருடைய அன்பு செல்வன் மோகன் அவர்கள், எங்களுடைய மண்ணின் மைந்தன், எங்களுடைய தெற்கு மண்டலத்தினுடைய மாபெரும் நடிகனாக உருவாகி, நம்ம எல்லாருக்கும் எங்கள் ஊர் பையன் நான் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் மேலாக அதில் பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்கள் ஆகட்டும், அனைத்து டெக்னீஷியன்ஸுங்களாகட்டும், எங்க கூட உழைச்ச எல்லாருமே ஆகட்டும், அவங்க எல்லாம் மேலும் மேலும் நல்ல நிலைக்கு வந்து இந்த திரையுலகத்தில் பிரகாசிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இங்கே வந்து இந்த இசை வெளியீட்டு விழாவை மிக சிறப்பாக சிறப்பித்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி கூறி, என்னோட வச்சுக்குவாங்கிற அடுத்த படம் நம்ம ரவிசர் தான் இயக்குறாரு. அந்த படமும் இதே மாதிரி மிகப்பெரிய ஒரு இசை தாளத்தோடு உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு பேசி பழகில்லை. எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் பத்திரிகை நண்பரும் மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை வாழ்த்த வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் சாங்ஸ் அது சாங்ஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த சாங் நல்லாயிருக்கு நாங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லணும், ரசிகர்கள் சொல்லணும், எல்லோரும் சொன்னால் தான் அந்த சந்தோஷம் எங்களுக்கு. டைரக்டர் சார் வந்து இந்த சத்து படம் பார்த்துட்டேன், நல்லா வந்திருக்கு, சாங் பண்ணியிருக்கோம், ஆறார் அதுக்கப்புறம் அதை உட்காந்து அதை ஸ்கோர் பண்ணணும், அதுக்கப்புறம் வெற்றிக்கு அப்புறம் உங்கள்கிட்ட நான் சந்தோஷமாக இருக்கேன் சார். நன்றி, வணக்கம்.